Hi friends, welcome to Start Today YouTube channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படினா எல்லாம் 1 பை 1 ஆ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து பிரெட்போர்டு. பிரெட்போர்ட் பத்தி பார்க்கலாம். பிரெட்போர்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பிசிபிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிசிபிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம இப்போ சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்குறோன்னா அதில் வச்சு அவங்க வந்து வெல்டு பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ணது தான். இப்போ நம்ம இப்போ சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்குறப்போ நிறையா கண்டிப்பாக எரர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. எரர் வரும், கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் பிசிபிலலாம் பண்ணிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் அதை முடிச்சுட்டு அதை தூக்கி போட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து பிரெட் போர்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பிசிபியில் பண்ணணும் அப்படின்னா பிசிபியில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிரெட் போர்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டெம்பரவரி தானே, நம்ம கொடுக்கலாம், ஒரு தடவை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சர்க்கியூட் கனெக்ஷன் இதில் கொடுத்து பார்த்துட்டு மிஸ்டேக்லாம் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திரும்பவும் முதலேருந்து பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் தான் பிரெட் போர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க, டெம்பரவரி சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்காக. இந்த பிரெட் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மேலே வந்து இங்கே மேலே ஒரு ரெண்டு லைன் ரெண்டு ரூம் மாதிரி இருக்கா, இப்போ கீழே ஒரு டிவிஷன் இருக்குது, இந்த இடத்துட்டு ஒரு ரெண்டு லைன் மாதிரி வருது கீழே. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மேலே உள்ளது வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து இது ஃபுல்லாகவே நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, அடுத்து பாசிட்டிவ். அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அடுத்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறப்போ இப்போ நெகட்டிவில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதில் கொடுக்கணும், அதுவே பாசிட்டிவில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் சர்க்கியூட்டை பாசிட்டிவில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இதில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த நெகட்டிவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதேமாதிரி பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உள்ள இங்கே இருக்கிற பாசிட்டிவ்ல நீங்கள் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம், அது வந்து இங்கேயும் கொடுக்கலாம். அது வந்து நம்ம சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எந்த சைடு ஈஸியாக இருக்கோ அந்த சைடில் நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த நெகட்டிவ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நெகட்டிவ்னாலே கிரவுண்டுன்னு தான் சொல்லுவாங்க, அதான் வந்து இன்னொரு நேம். இப்போது இந்த சென்டர் ஏரியா வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம இங்கே தான் வந்து சர்க்கியூட் கனெக்ஷன்ஸு இங்கே தான் கொடுப்போம், கொடுத்துட்டு இந்த இடத்துட்டு கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துட்டு இங்கே லெட்டர்ஸ் தெரியுதா, நான் காமிக்கிறேன். இங்கே ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்குது ரோ, அவங்க சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஆனால் கொடுக்குறப்போ இந்த சீரீஸ் பேரலல் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எரர் காமிக்கும். மற்றபடி இந்த பிரெட் போர்டில் வந்து வேறு எதுவும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சர்க்கியூட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு எல்இடி சர்க்கியூட் வந்து சின்ன சிம்பிளாக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சர்க்கியூட் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக பண்ணிவிட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. பிரெட் போர்டை பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சாலிடர் பண்ணியிருப்பாங்க, நான் ஓப்பன் பண்ணி லைட்டாக காமிக்கிறேன். இந்த மாதிரி சால்டர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த மேலே இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதுனால அது வந்து வெளில வராமல் இருக்கும், இல்லைனா அது வந்து கீழே விழுந்துடும், ஸ்டேபிளாக நிற்காது. அதனால தான் இங்கே வந்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இது வந்து எதுவும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்த ஏரியா தான், நடுவில் சர்க்கியூட் கனெக்ஷன். இன்னும் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா இந்த பிரெட் போர்டில் வந்து இங்கே மேலே இருக்கு இல்லையா, மொத்தம் எத்தனை இருக்குன்னா இங்கே மொத்தம் 10 இருக்கும். இதில் வந்து பின்னாடி நான் உங்களுக்கு சாலிடர் பண்ணியிருந்தது காமிச்சிருந்தேனே, அது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 5 வந்து ஒன்றா வர மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 5 ஒன்றா வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதேமாரி தான் கீழேயும் இங்கே ஃபஸ்ட்டு 5 வந்து ஒரு டிவிஷனாக வர மாதிரி பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 வந்து ஒரு டிவிஷனாக வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்குறப்போ நம்ம இந்த சைட் மட்டும் அந்த சைட் மட்டும் பண்ண மாட்டோம், சர்க்கியூட் கனெக்ஷன் ஒரு சிலதெல்லாம் நிறையா பெருசாக வரும், இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் பண்ணுற மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டாக இருக்காது, இது தனி டிவிஷன் இது ஒரு தனி டிவிஷனுங்கிற மாதிரி இருக்கும். அதை இன்டர் கனெக்ட் பண்ண என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன ஒயர் எடுத்து இந்த ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு 5 லாஸ்ட்டு 5 இந்த ரெண்டு சைடு உள்ள நோடில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி விட்டுடணும். அதேமாரி கீழேயும் இந்த ரெண்டு சைடில் உள்ள ஒயர் இங்கே ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து இன்டர் கனெக்ட் ஆகிடும். ஆனால் நடுவில் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது, நடுவில் வந்து எல்லாமே காமன் தான், ஒரே லைனாக தான் வரும் எல்லாமே. மேலேயும் கீழேயும் மட்டும்தான் இந்தமாதிரி உங்களுக்கு டிவிஷனாக வரும். அந்தமாதிரி பண்ணுறப்போ சர்க்கியூட் பண்ணுறப்போ மறக்காமல் இங்கே ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா அவுட்புட் வராது. ஸோ பிரெட் போர்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு பிரெட் போர்டில் வந்து வேறு எதுவும் இல்லை.
So next component பார்க்கலாம். Okay, இப்போ வந்து செகண்ட் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்இடி தான். எல்இடினா என்ன அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுற எல்இடி. நார்மலாக சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், பிரெட் போர்டு, பிசிபி, இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்இடியில் பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எல்இடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ரெண்டு லெக்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக்ஸ் இருக்கும். இதில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரைட் சைடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு ஆனோடுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்து கம்மியாக இருக்குல்ல, அது வந்து மைனஸ்ஸு, கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் பெருசு, அதில் வேறு எதுவும் இல்லை. எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு தெரிஞ்சுட்டு சர்க்கியூட்டில் வந்து பார்த்து கொடுக்கணும். ப்ளஸ் சைடு வந்து ப்ளஸ் கொடுக்கணும், மைனஸ் சைடு வந்து மைனஸ் கொடுக்கணும். இதிலே வந்து நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கலர் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் பெருசாக எல்இடியில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு காம்போனன்ட் போடலாம். ஓகே, இப்போ வந்து தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பேட்டரி தான். இப்போ இந்த மாதிரி பிரெட் போர்டில் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஹை வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், கம்மி வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 9 வோல்ட் பேட்டரி இது. இதுதான் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க, பிரெட் போர்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு அவங்களே கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து மைனஸ்ஸு. பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி இருக்கும். இந்த பேட்டரி வாங்குறப்பே உங்களுக்கு வந்து அவங்க ஒரு கேப் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த கேப் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு, இது வந்து ரெட் கலர் ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் வந்து மைனஸ்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பவர் சப்ளை கொடுக்குறப்போ, நாம் பிரெட் போர்டில் காமிச்சு இல்லையா, அதில் வந்து பாசிட்டிவில் வந்து இந்த ரெட் கலர் ஒயர் கொடுப்பாங்க, கிரவுண்டில் வந்து இந்த நெகட்டிவ் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், இதான் வந்து நம்ம பவர் சப்ளையாக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த கேப் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்டிஃபாக அது நிற்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஆனால் இந்த கேப் இல்லாமல் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியாது டைரெக்டாக. ஸோ இந்த கேப் வந்து அவங்க வாங்குறப்பே அவங்க வந்து கூட கொடுப்பாங்க அந்த கேப். அவ்வளோதான், பேட்டரி பொறுத்த வரல வேறு எதுவும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒயரு. ஒயர்னுங்கிறப்போ நீங்கள் நார்மலாக எந்த ஒயர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, ஜம்பர் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜம்பர் ஒயர்ஸில் வந்து உங்களுக்கு ஒயரோடு இந்த மாதிரி ஒரு போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைட்லேயும். அதில் வந்து இது வந்து மேல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபீமேல் போர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு உங்களோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மல் ஒயருக்கும் ஜம்பர் ஒயர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒயர்ஸ் தான். ஜம்பர் ஒயர் வந்து நீங்கள் பிரெட் போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்போ அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும். நார்மல் ஒயர்னால் உங்களுக்கு வந்து லைட்டாக ஷேக் ஆனால் கூட விழுந்துடும், இல்லைனா லூஸ் கனெக்ஷன் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெலாம் ஜம்பர் ஒயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதிகனாலே தெரியும் அது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. அது இவன் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் அது வந்து ஒயர் வந்து கீழே விழாது. ஸோ இந்தமாரி நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ சர்க்கியூட் வந்து நம்ம ரொம்ப நேரம் நிற்கும். நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம டைட் பண்ணிட்டே இருக்கணும்னு. நம்ம இந்த ஜம்பர்ஸ் ஒயர்ஸ் வந்து அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வாங்குறப்போ ஜம்பர் ஒயர்ஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசி மோட்டார். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபெமிலியரான காம்போனன்ட் தான் அது. நம்ம ஸ்கூல் டைம்லாம் படிக்கிறப்போ எக்ஸிபிஷனில் வந்து இந்த விண்மில் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு கிளாஸ்க்கு ஒருத்தராச்சும் பண்ணியிருப்பாங்க விண்மில் ப்ராஜெக்ட்லாம். அந்த ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், அது வந்து இந்த டிசி மோட்டரை வச்சு தான் அது வந்து பண்ணியிருப்பாங்க. டிசி மோட்டார் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க மினி மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் வந்து டிசி மோட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹோல் மாதிரி இருக்குது தெரியுமா, இதுதான் வந்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஸோ நம்ம வந்து இந்த பேட்டரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுக்குறப்போ இந்த முன்னாடி இருக்குல்ல, இது வந்து ரொட்டேட் ஆகும். இந்த மோட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து முன்னாடி உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். டிசி மோட்டர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து பவர் கொடுக்குறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம், அது ரொட்டேட் ஆகுதுல்ல, அதுதான் வந்து மெக்கானிக்கல்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதனால் டிசி மோட்டர்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ நான் உங்களுக்கு இது சப்ளை கொடுத்து காமிக்கிறேன், மோட்டர் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன்.
ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை, ஆனால் அந்த சவுண்டு கேட்குது இல்லையா, அது வந்து முன்னாடி அந்த இருக்கிறது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் டிசி மோட்டார் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இன்னும் டிசி மோட்டாரில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இதுக்குள்ளே வந்து எப்படி வந்து கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், எப்படி வந்து சர்க்கியூட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் டிசி மோட்டாருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காம்போனன்ட் போயிடலாம். காம்போனன்ட் வந்து பஸ்ஸர். பஸ்ஸர் வந்து இது இந்த பஸ்ஸர் தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அப்படிலாம் பிரெட் போர்டில் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த இதுலேயும் அதேமாதிரி ரெண்டு லெக் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறது வந்து இந்த சைடு இருக்குல்ல ரைட் சைடு, இது வந்து பாசிட்டிவ் சொல்லுவாங்க. அதர் சைடில் இருக்கிறது வந்து நெகட்டிவ். இவங்களுக்கு இப்படி நாக வச்சுக்க முடியலன்னா கூட இந்த பஸ்ஸரில் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெரியுதா பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சைடு வந்து இந்த சைடு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு சைடு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இது ப்ளஸ்ன்னு தெரிஞ்சாலே ஆப்போசிட்ல உள்ளது மைனஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேருந்து சவுண்டு வரும். அந்த பஸ்ஸர் சவுண்ட்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அதேமாரி தான் சவுண்டு வரும். இது வந்து எதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்லாம் பண்ணுறப்போ இந்த பஸ்ஸர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை வந்து இப்போ அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு காம்போனன்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. நம்ம நார்மலாக ஸ்பீக்கர்னாலே நம்ம வீட்டில் இந்த ஹோம் தியேட்டரில் இருக்கிற ஸ்பீக்கர் இதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் நம்ம பிரெட் போர்டு வச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம வாங்க முடியும். ஸோ அந்த பிரெட் போர்டுக்குன்னு தனியாக சேல் பண்ணுறது தான் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ், சின்ன ஸ்பீக்கராக இருக்கும். இது வந்து பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 8R ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. 8R ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ மினி ப்ராஜெக்டில் வந்து பியானோலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பியானோ பண்ணுறப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்ல. இப்போ பஸ்ஸர்லலாம் அந்த பஸ்ஸர் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், ஆனால் பியானோலாம் உங்களுக்கு மியூசிக் மாதிரி கேட்கணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்பீக்கர் வேணும், சவுண்டு வந்து வெளில காமிக்கிறதுக்கு, சவுண்டு அதிகமாக இருக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்குறப்போ பேக் சைட் காட்டுற பாருங்கள். ஸோ இந்த இடத்துட்ட ஒரு இது வந்து பாசிட்டிவ், ஆக்சுவலாக இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், கலர் மாற்றி கொடுத்துட்டாங்க. இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். நான் வாங்குறப்போ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒயர்லாம் அவங்க கனெக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நானே வந்து இது கொடுத்து சாலிடர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெண்டு ஒயரும் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஏன்னா நம்ம ஒயர் வந்து இதில் நம்ம பிரெட் போர்டில் கனெக்ஷன் கொடுக்குறப்போ சாலிடர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நிற்கும், கொஞ்ச நேரத்துக்காச்சும் நிற்கும். நம்ம வந்து அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஒயர் சாலிடர் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வாங்கினாலும் வெளில கொடுத்தா அப்படி இல்லைனா உங்களுக்கு சாலிடர் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்களே கூட வீட்டில் பண்ணிக்கலாம், சாலிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சைட் பாசிட்டிவ் ஒரு சைட் நெகட்டிவ்னு இருக்கும். இதை நம்ம வந்து சர்க்கியூட் டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கியூட்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காம்போனெண்ட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து புஷ் பட்டன். புஷ் பட்டன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம சர்க்கியூட் கனெக்ஷன்லேயே ஏதோ ஒன்று ஸ்விட்ச்சு மாதிரி வைக்கணும், லைட்டு போட்டால் ஸ்விட்ச் எரியணும், அந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுக்குறப்போ நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து இப்போ பியானோ அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நம்ம ஸ்விட்ச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டோன்னே அது வந்து திரும்ப அதோடய பொசிஷனுக்கு வந்து திரும்ப போயிடணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து புஷ் பட்டன் யூஸ் பண்ணிப்பாங்க. இதிலே வந்து புஷ் பட்டன்ஸ் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு மாடல் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிசைனில் இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்று தான். எல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணால் திரும்ப, இப்போ நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அது வந்து அதோட பொசிஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி பிரெட் போர்ட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா பியானோக்கெல்லாம் புஷ் பட்டன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புஷ் பட்டனுக்கு வந்து 4 legs இருக்கும். ஒரு சில புஷ் பட்டனுக்கு வந்து இந்த மாதிரி 2 legs இருக்கும். இந்த மாதிரி நிறையா புஷ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம புஷ் பட்டன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த காம்போனன்ட்ஸில் உங்களுக்கு எதுலையாச்சும் டவுட் இருந்துச்சு இல்லை ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் வீடியோவில் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரமாகவே நான் போட்டுருவேன். சீக்கிரமாக நம்ம பேசிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.